வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம். இன்னைக்கு நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் சேனல்ல ஒரு சிறப்பான தகவலை பத்தி தான் பாக்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்த ஒரு சில விஷயங்கள் தான். கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, லட்சுமி குபேரன் கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது எங்க இருக்கு அப்படின்ட்டு. நான் வீடியோலயே தெளிவா சொல்லியிருந்தேன், இன்னொரு வாட்டியா நான் சொல்றேன். நம்ம தாம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வண்டலூர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து உங்களுக்கு ரத்னமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ரத்னமங்கலத்துலதான் இந்த குபேரன் கோவில் இருக்கு. இங்க தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் இருக்கும். அந்த பக்கத்துல இருக்கிற ரோட்ல போனீங்கன்னா, அந்த டெட் எண்டுக்கு ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு கோவிலுக்கு போற வழி இருக்கு. அங்க யார்கிட்ட கேட்டாலுமே வந்து உங்களுக்கு அந்த கோவிலுடைய வழிய சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்கங்க வந்து ஒரு பேனரும் இருக்கும். இந்த லட்சுமி குபேரன் கோவில்ல பத்தி உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே நான் ஏற்கனவே அந்த வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, லட்சுமி குபேரன் விளக்க வந்து வாசல்ல ஏத்தலாமான்னு கேக்குறாங்க. அது கண்டிப்பா கூடவே கூடாதுங்க. லட்சுமி குபேரனுடைய விளக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளதான் ஏத்தணும். அதுவும் வடக்க பார்த்துதான் ஏத்தணும், வேற எந்த திசையை பார்த்தோம் நம்ம ஏத்தக்கூடாது. நான் 11 வருஷமா அந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நானும் வீட்டுல லட்சுமி குபேர பூஜை இதெல்லாம் பண்ணும்பொழுது வந்து நிறைய தகவல்கள் எனக்கு வந்து தெரிஞ்சது. அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோல ஷேர் பண்ணிருந்தேன். அந்த கோவிலுக்கு எந்த நாளைக்கு போனா சிறப்பு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த கோவில் வந்து 7 நாளுமே திறந்துதான் இருக்கும், இன்னைக்கு வந்து அது மூட மாட்டாங்க. அந்த கோவில்ல வந்து சிறப்பான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமாவாசை, அதுக்கப்புறம் பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை. முதல்ல யார் வந்து நீங்க அந்த கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அமாவாசைக்கு போங்க. ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து பூஜை பண்ணி கொடுக்குற ஒரு பொருட்கள் எல்லாம் நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வருவீங்க. அமாவாசை வந்து வளர்ப்பிறை அப்படின்றதுனால உங்களுடைய செல்வமும் சேர்ந்து வளரும், நீங்க நினைச்சு போற காரியமும் நல்லபடியா முடியும் அப்படின்றது தான் அந்த கோவிலுடைய விசேஷம். இல்லாம அமாவாசையில நம்ம வந்து தொடங்குற காரியம் வந்து சிலது வந்து நல்லது இல்லைன்னா சொல்லுவாங்க, ஆனா அப்படி கிடையவே கிடையாது. லட்சுமி குபேரனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அமாவாசை, பௌர்ணமி, அதுக்கப்புறம் புதன்கிழமை, அப்புறம் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. நீங்க வந்து குபேர பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமை சாயந்தரம் 5 to 6 பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பு. குபேர பூஜையை பத்தி நிறைய புக்குங்களும் இருக்கு, அந்த புக்ல பாத்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும். அப்படி சப்போஸ் உங்க யாருக்காவது குபேர பூஜையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கேளுங்க, நான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம பட்ஜெட் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.